வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஹெல்த் டிப். அது மட்டும் இல்லாம இப்ப அன்னாச்சி பழம் அப்படின்றது நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்னாச்சி பழத்துல மெயினா சொல்ல போகணும் அப்படின்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு நார்மலா வந்துட்டு வச்சுட்டு இருக்கோம், பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்க அன்னாச்சி பழத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம அதை வந்துட்டு கேசரியா பண்ணி சாப்பிடுவோம், அதை ஜூஸ் பண்ணி குடிப்போம். அது மட்டும் இல்லாம மில்க் ஷேக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ல வந்துட்டு நம்ம அன்னாச்சி பழத்தை நம்ம உடலுக்கு சேர்த்திட்டு வருவோம். ஆனா அன்னாச்சி பழத்தை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிக்கும். இதுவே வந்துட்டு கேசரியா பண்ணி கொடுக்கவும் வந்துட்டு முடியாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் அன்னாச்சி பழத்தை டானிக்கா எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சித்த மருத்துவத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரியான டானிக்கை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தியான ஒரு ஃபுல் டெஃபினிஷியனான வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, அன்னாச்சி பழத்தை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருங்க. நம்ம எப்பவுமே நார்மலாக அன்னாச்சி பழத்தில் ஜூஸ் போடுற மாதிரி அன்னாச்சி பழ ஜூஸை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சு நிறைய ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் கனமான ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது கூட வந்துட்டு பாதிக்கு பாதி சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது கூட வந்துட்டு எந்த அளவுக்கு அன்னாச்சி பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு பாகு பதத்துக்கு வரும். அந்த பாகு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தேன் சேர்த்துக்கோங்க. தேன் வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இனிப்பு சுவை அதே மாதிரி வந்துட்டு ஹெல்தி வந்துட்டு இன்னும் அதிகமாகும். தென் தேனும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தேன் நல்லா சேர்த்து இதையும் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து வடிகட்டி அதை வந்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வடிகட்டினாலும் சரி, நல்லா கட்டி கொதிக்க விட்டாலும் சரி, ரெண்டுமே நல்லா சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதை வந்துட்டு டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு வந்துட்டு பல வகையான நன்மைகள் ஏற்படும். 20 மில்லிக்கு மேலே பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி குடிக்க வேணாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மில்லி மட்டும் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு தலைவலி, பித்தம், தொண்டை கட்டல், அதுக்கப்புறம் தொண்டையில் வந்துட்டு புண், வாய்ப்புண், பல்வலி, அது மட்டும் இல்லாமல் பல்கல்ல வந்துட்டு ரத்த கசிவு ஏற்படுறது, வாய் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறமா வந்துட்டு அப்பப்போ மயக்கம் வருது, கிறுகிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, பிளட் சர்க்குலேஷன், அப்புறமா வந்துட்டு உடல் வந்துட்டு நல்லா பலம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் ஞாபக சக்தி, அதுவும் வந்துட்டு ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்றதும் வந்துட்டு வலுவடையும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெமடியை வந்துட்டு வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வந்துட்டு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம், குடிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல். அருகம்புல் அப்படின்றதுல வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அருகம்புல்ல ஜூஸ் போட்டு குடிப்போம், அதை வந்துட்டு துவையலாக பண்ணி கூட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அருகம்புல்ல ஏகப்படியான நன்மைகள் இருக்குது. அருகம்புல்ல வந்துட்டு இந்த குழந்தைகளோட உடல் நலத்துக்கு இன்னொரு மாதிரியான டைப்லேயும் செய்யலை. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் அருகம்புல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு வந்துட்டு பசு வெண்ணெய் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, தெம்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருக்கிறவங்க, மந்தமாக இருக்க குழந்தைகளுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக வந்துட்டு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு இதை சாப்பிடலாம். எல்லாருமே இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வீக்காக இருக்க எல்லாருமே சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வந்துட்டு பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக உடல் எடை அப்படின்றது அதிகரிக்கும். இயற்கையான முறையில் வந்துட்டு உடல் எடை அதிகரிக்கும், கண்டிப்பாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது, நம்ம உடல் வந்துட்டு நல்லாவே இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுங்க, இதையும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள் பற்றியான நிறைய வீடியோக்களை வந்துட்டு நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்து பலன் பெறுங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனிவேஸ், தேங்க்யூ.